ஹாய், ஹலோ, வெல்கம் டு கோவையான சமையல். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா வெண்ணெய் உருண்டை பாறை பற்றி பார்க்க போகிறாங்க. அதாங்க இது. இதை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நரசிம்மவர்ம காலம், அதாவது 630லேருந்து 668க்குள்ளே அவரே நகரத்தை முயற்சி செஞ்சுருக்காரு, முடியல. அதுக்கப்புறம் 1250 வருஷம் கழித்து மெட்ராஸ் கவர்னர் 7 யானை வச்சு நகரத்தை முயற்சிச்சுருக்காருங்க, அப்பவும் முடியல. அது என்ன கிராவிட்டி இருக்குதுன்னு தெரில, இதுக்கு புரியாத புதிராகவே இருக்குது. கடவுளோட அனுகிரகமா இல்லை ஈர்ப்பு சக்தியானு தெரில. நாங்கள் போய் அங்கே பார்த்துட்டு வந்தாங்க, நாங்களும் அவ்வளோ வியப்பாக இருக்குது. நாங்கள் வீடியோ காமிச்சிருக்கோம், வாங்க வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். வெண்ணெய் உருண்டை பாறையிலேருந்து இடது பக்கமாக போனீங்கன்னா இந்த கோயில் மண்டபம் இருக்குங்க. உள்ளே பார்த்தீங்கன்னா அவ்வளோ நல்லா இருக்குது. அந்த காலத்தில் எப்படி செஞ்சுருக்காங்க என்னங்கிறத போய் பார்த்தா தான் அங்கே தெரியும். நீங்களும் பாருங்கள். இது பார்த்திங்கன்னா இதில் வலது பக்கம் போனுங்க. வலது பக்கம் நேரம் நடந்து போனோம்னா உங்களுக்கு இந்த மாதிரி கோயில் இருக்குது கீழே. இது வந்து கீழ் மண்டபம். இதில் சைடில் ஒரு வழி இருக்குதுங்க. இந்த சைடில் மேலே போனீங்கன்னா மேலிருந்து உங்களுக்கு அந்த வியூ நல்லாயிருக்கும் பார்க்குறதுக்கு. இந்த வந்து மேலே வியூ போங்க. இதில் சைடில் பார்த்திங்கன்னா கம்பி போட்டிருக்காங்க. இதில் அப்படியே சைடில் வந்து நின்று பார்த்தீங்கன்னா அந்த வியூ எல்லாம் நல்லா தெரியுங்க. இந்த வியூ காமிச்சிருக்கிறோம். அதுக்கப்புறம் கலங்கரை விளக்கம் ஒன்று இருக்குது, அதுவும் காமிச்சிருக்கோம் பாருங்கள். அவ்வளோ நல்லா இருக்குது. உங்களுக்கு வாய்ப்பு இருந்தால் நீங்களும் ஒரு முறை போய் பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட்ஸ் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.